இன்றைய ஆன்மீக தகவலில் 11 இடத்துல மாந்தி பகவான் இருந்தார் அப்படின்னா எந்த மாதிரியான பலாபலன்கள் அப்படிங்கிற விஷயத்தை எடுத்து பார்க்கும் பொழுது, பொதுவாகவே ஒரு ஜாதகத்தில் லக்னத்திலிருந்து எண்ணி வரும் பொழுது லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய, அதாவது உப ஜெய லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 11 இடத்துல மாந்தி பகவான், அதாவது குளிகன் என்று சொல்லக்கூடிய மாந்தி பகவான் இருந்தார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த ஜாதகருக்கு கிடைக்கக்கூடிய உதவியோ அல்லது அந்த ஜாதகருக்கு கிடைக்கக்கூடிய பதவியோ அல்லது அந்த ஜாதகருக்கு கிடைக்கக்கூடிய லாபங்களோ அவருக்கு கிடைப்பதில் தடங்கள் ஏற்படுது, தாமதம் ஏற்படுது அப்படிங்கிறது தான் யதார்த்தமான ஒரு விதியாக இருந்துகிட்டு இருக்கும். உப ஜெய லாபஸ்தானத்தில் மாந்தி பகவான் இருந்தார் அப்படின்னா தேவையான நேரத்தில் உதவியோ அல்லது தேவைப்பட்ட நேரத்தில் லாபமோ அல்லது தேவைப்படுகிற நேரத்தில் வந்து உங்களுக்கு தேவையான அந்த பதவியோ கிடைக்காத ஒரு சூழ்நிலை, தடங்கள் ஏற்பட்டுக்கிட்டு இருக்கும். எந்த ஒரு இடமாக இருந்தாலும், எந்த ஒரு வியாபாரமாக இருந்தாலும், எந்த ஒரு தொழிலாக இருந்தாலும், அந்த தொழிலில் வந்து என்னதான் விற்பனை இருந்தால் கூட, என்னதான் தொழில் சிறப்பாக நடந்தால் கூட, அதில் வருமானம் ஒன்று இருக்கணும் இல்லையா? என்னதான் வருமானம் இருந்தாலும் அந்த வருமானத்தில் லாபம் அப்படிங்கிறது இருந்துகிட்டு இருக்கணும். அந்த லாபத்தில் சேமிப்பு அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருந்துகிட்டு இருக்கும். லாபமோ சேமிப்போ இல்லாமல் பொதுவாக மற்றவங்களுக்காக தொழில் நடக்கிற மாதிரி காட்டிக்கக்கூடிய ஒரு சூழல் தான் அதிகமாக இருந்துகிட்டு இருக்கும். நிறைய பேர் கவனித்து பார்த்துங்களேன், தொழில் அப்படிங்கிற விஷயத்தில் ஒரு சின்ன வியாபாரமாகவோ சின்ன தொழிலாகவோ நடத்திக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் அந்த தொழில் வந்து பார்த்திங்கன்னா மற்றவங்களுக்கு பார்க்கும் பொழுது தொழில் நடக்கிற மாதிரி தெரியும், ஆனால் உண்மையாலுமே அந்த தொழிலில் வந்து லாபமோ அல்லது வேறு வகையான வருமானமோ அல்லது மன திருப்தியோ இல்லாமல் தான் இருந்துகிட்டு இருக்கும். இன்னும் சில பேருக்கு நம்ம எதிர்பார்த்த தொழில் அமையாமல் கல்வி படித்த படிப்புக்கு தகுந்த கல்வியோ அதாவது உத்தியோகமோ அல்லது தொழிலோ அமையாத ஒரு சூழல் இருந்துகிட்டு இருக்கும். அதாவது ஏதாவது ஒரு வகையில் பணத்தை வந்து நாம் வந்து உருவாக்கி, அதாவது பணத்தை வந்து கைமாற்று வாங்கி அல்லது கடனுக்கு வாங்கி தொழில் நடத்துகிற மாதிரி காட்டக்கூடிய சூழல்கள் தான் அதிகமாக இருந்துகிட்டு இருக்கும். உங்களுடைய முயற்சியும் திறமையும் அறிவும் இருக்கிற தொழிலை நடத்துகிற மாதிரி காட்டிக்கிறதுக்காகவே அல்லது இருக்கிற சூழலை காப்பாற்றிக்கிறதுக்காகவே போகுமே தவிர்த்து, அடுத்த சூழலில் அடுத்த ஒரு வெகுமானத்தில் அடியெடுத்து வைக்கக்கூடிய சூழலை அடியோடு தடுக்கும் அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. நெஞ்சுக்கிணைய நேயர்களே, ஒரு மனிதனை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து, அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும், உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே. ராம்.